இந்த ரோடு ஓரமா ஒரே கட்டில குடும்பம் நடத்தும் செந்தாமரை அக்கா, கொற்ற மழையில தார்ப்பாய் உள்ள தூங்குற வேளாங்கண்ணி அக்கா, குளிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மக்கள், இவங்களுக்காக பல வருஷமா போராடிட்டு வர நம்ம செல்வண்ணா, இவங்க எல்லாம் யாரு? இவங்களோட இந்த வாழ்க்கைக்கு என்னதான் காரணம்? சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையின் மேற்கு பகுதியில் இருக்கிற ராஜா முத்தையா சாலையோரத்துல 30 வருஷத்துக்கு மேல 68 குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்துச்சு. 21 ஆண்டுகளுக்கு முன்பா ஆசிய தடகள போட்டி நடக்க போகுது, அதற்கு நீங்களாம் தடையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் அங்கிருந்து மக்களை வெளியேற்றி தற்காலிகமா ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. அதுதான் கண்ணப்பர் திடல். இங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகியும் அரசு இவங்களுக்கு இன்னும் வீடு ஒதுக்கவே இல்லை. 68 குடும்பங்களா இருந்தவங்க இப்போ 128 குடும்பங்களா வளர்ந்துருக்காங்க. இதனால வீடற்றோர் காப்பகமும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கு. 2 மாடிகள் கொண்ட இந்த காப்பகத்துல மரத்தடுப்பு, இரும்பு ஷீட், சேலை மறைப்புல சின்ன சின்ன வீடுகள் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 6 அடி நீட்டும் 4 அடி அகலமும் கொடுப்பானுங்க. அது கூட இல்லாம எம்மின மக்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோட 3-4 கூட இல்லாம எம்மின மக்கள் இங்க 21 ஆண்டுகளாக அடிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர் தாங்க செல்வம். இங்க வசிக்கிற மக்களுக்காக ரொம்ப காலமா போராடிட்டு வராரு. இந்த ஏரியா உள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்கு சொன்னவர் இவர் தான். இது ஒரு வீடுங்க. இதுவா? ஆமாங்க, வீடு 42. ஆமா சார், அவர் இது மாதிரி காயலங்கடை மோர் மாட்டுக்கு சென்ட்ரல் பாதத்தில் விற்கலாம் போயிருங்க. தூங்குறதெல்லாம் இங்க தூங்குவாங்க. மழை வந்து ஐயா மேல மழை பெய்ஞ்சா இவங்க இவ்வளவு தண்ணி நிற்கும். இப்ப ஜனவரி இது மாதிரி ஒரு பிரச்சனை ரிப்பன் பிள்ளைங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கக்கன் திப்பி சிங் இங்க அரசு மருத்துவ செயலாளராக இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தா இது இப்பதான் பழுத்து பார்த்தாங்க. இப்ப இது எல்லாம் வந்து அவங்க பண்ணுது, ஒயிட் வாஷ் பண்ணி இதை இப்ப பண்ணுது. ஒரு 4 மாசம் ஆகுது, 5 மாசம் வச்சுங்க. இங்க இந்த பில்டிங்ல மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? 115 குடும்பங்கள் இருக்கு இந்த ஒரு பில்டிங்ல. ஆமா, இது இருக்காரு இல்ல கமல, இது ஒரு வீடு. ஓ, 4 அடி அகலம் இருக்கும், 3 அடி 4 அடி நீட்டு 3 அடி அகலம் இருக்க தரப்பாகலாம். கணவன் மனைவி 3 பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க, 8 குடும்பங்கள் இருக்கு. கணவன் மனைவி பிள்ளைங்க சேர்த்து 8 குடும்பம். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் 2 பிள்ளைகள் இருந்தா அவங்க இரவு நேரத்துல பகல் நேரத்துல உறங்குவது எப்படி? இதை கண்காணிச்சு நேரடியா பாருங்க, வந்து பாருங்க, அந்த ரூமை வந்து பாருங்க. இதுல 4 பேர் வசிக்க முடியுமா பாருங்க. இதுல எப்படி சமைக்கிறது, எப்படி சாமான் வைக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி இருக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வீடு. இந்த ஒவ்வொரு கட்டிடத்துல கழிப்பிடம் என்பது கிடையாது, சிறுநீர் கழிப்பதற்கு இடம் கிடையாது. இரவு நேரங்களில் இந்த மகளிருக்கு மாதவிடாய் வருகின்ற போது அவர்கள் படுகின்ற இன்னல்கள் பெரிய கொடுமை. 5 மணிக்கு தான் அந்த பொது பாத்ரூம் தரப்பாங்க, 9:30 முடிப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. அஞ்சு பேர பிள்ளைங்க எனக்கு. இது உள்ளே எங்களை போட்டு வச்சிருந்தா நாங்கள் எப்போ எங்களுக்கு மாற்றம், எப்போ தான் கொடுக்குறது வீடு மாற்றம் எங்களுக்கு? கண்ணு தெரியாத ஒன்று. இங்கே வந்து ஸ்டேடியம் ரோட்டில் இருந்தோம் நாங்கள். நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வீடு கொடுப்போம், கொடுக்காத இருக்க மாட்டோம்னு சொல்லி தான் எத்தனை சேர்த்தாங்க. இப்போ நாங்கள் உள்ளே வந்து 23 வருஷம் ஆகுது ஐயா. இதுவரையில் எங்களுக்கு எந்த மாற்றமும் காட்டல, எந்த வையும் காட்டல. இது உள்ளே இருந்தால் பிள்ளைங்களாம் வந்தால் அது வளர வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்க முடியுமா? நான் போகிற கட்டை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் போய் சேர போகிறேன். இருந்து ஆள போகிற என் பிள்ளைங்களுக்கு தேவையில்லை வீடு வாசல், என் பிள்ளைங்களுக்கு வேணும் இல்லை. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க, எங்களுக்கு இடம் பத்தலை ஐயா. Thank you.
ஸ்டே பண்ணுவீங்க. இப்போ யார்கிட்டயாவது இறந்துட்டாங்க, துக்க நிகழ்ச்சி நடக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்போ இருந்து எப்படி என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எல்லா வீட்டுக்கு சாவு பங்குச்சு எல்லாம் ஈய தான். பணம் இருந்தால் சத்துல எடுப்பா, பணம் எல்லாம் இங்கே கோயிலில் தாய் கட்டி வந்து ஈய வச்சுக்கலாம். அதான் நான் கதையை முடிச்சா சொல்கிறேன்ணா, 10,000 கொண்ணா ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா 20,000 ரூபாய் ஆகும்ணா. ஆமாம், எனக்கு மினிமம் ஒரு எங்களுக்கு ஒரு 27 கதை இருக்குது. ஒன்று கூட எடுக்கல, அதனால தான் இங்கே இருக்கிறேன். இங்கே ஆண்களை விட பெண்கள் தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கட்டடத்தோட பின்னாடி இருக்கிற திறந்த வெளியை தான் பெண்கள் கழிப்பறையாக உபயோகிக்கிறாங்க. இங்க பல பெண்கள் கணவரை இழந்தவங்கன்னு இங்க வசிக்கிறவங்க சொல்றாங்க. இது மட்டும் ஒரு வீடுங்க, எங்க நம்பர் இருக்குமே 64 இன்னும் அந்த வீட்டோட இது, அந்த வீட்டோட தான் இப்படிதான். இந்த செவரு இப்போ பூசு காலையில் பழைய செவரா இருக்கும்போது எரிஞ்சுக்கிட்டோம், இப்படி தான் இருப்பாங்க. அதை படுத்துக்கிறாங்க பார்த்தீங்க, வீட்டுக்காரம் அதை படுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி இப்படி கொட்டுற மழையில் தார்ப்பாய் உள்ள தூங்குறவங்க தான் நம்ம வேளாங்கண்ணி அக்கா. அவங்க கிட்ட ஏன் அக்கா இங்கே தூங்குறீங்க அப்படின்னு கேட்டதற்கு, வேற என்னப்பா தூங்குறது, எந்த வசதியுமே இல்லை. பொம்பளை இங்கே வந்து மேலே குளிக்கிற பொம்பளைக்கு பார்த்து பசங்க வந்து பொம்பளை பசங்க நிறைய இருக்கிறாங்க இங்கே. எங்கள் நாங்கள் இப்போ வயசானவங்க நம்ம எப்படியே குளிக்கலாம், வயசு பொண்ணுங்க இருக்குது, படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. குளிக்கணும்னா ஏன்னா யாருனா ஒருத்தர் காவல் நிற்கணும், அந்த பக்கம் வந்து நான் எங்கே இருக்கிற கெஞ்சா அடிக்கிறது மேலே இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட நாங்கள் கத்தி கத்தி அது வர போராட்டம் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் இந்த வரேன்னுவாங்க, அவன் வர்றாங்கன்னு இவன் மூட்டை கட்டினு போயிடுவான். அப்போ நீ வந்து என்ன இருக்குது, ஏதோ இருக்குது, இப்போ நாங்கள் ஓட்டு போகிறோம், இன்னத்துக்கு நாங்கள் ஓட்டு போடணும் உங்களுக்கு. எங்களுக்கு உங்களால் நாங்கள் என்ன இது சுகத்தில் கண்டு போ கண்ட நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு. கண்ணப்பர் திடலில் நாங்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் செலவு செஞ்சோம். இந்த இடம் எங்களை நாம் சென்னையில் தான் இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியை எழுப்ப வச்சுது. பார்க்குற இடம் எல்லாம் குப்பை, கால் நீட்டி தூங்க முடியாத அளவுக்கு இருந்த அறைகள், பெரிய பெரிய எலி பூனைகளோடு ஒரே அறையில் வசிக்கும் மனிதர்கள்னு பார்க்குற இடம்லாம் ஒரே சோக காட்சி தான். எல்லாரும் நல்லா கால் நீட்டி தூங்குற அளவுக்கு ஒரு ரூம், சின்னதாக ஒரு சமையலறை, கதவு வச்ச பாத்ரூம், இதுதான் இவங்களோட அதிகபட்ச ஆசையாகவே இருக்குது. இங்கே இருக்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாரோட கனவும் ஒன்றே ஒன்று தான், அதுதான் வீடு.